சித்தர் பாடல்கள்ல மிக மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையின் நிலையாமையை ஆழமாக சொல்லியிருப்பாரு. உங்களுக்குள்ளாக இருக்கும் லஸ்ட் மற்றும் மயக்கங்களை நீக்குவதற்காகத்தான் அத்தனை சித்தர்களும் அவ்வளவு தூரம் பாடல்களாக கருத்துக்களா எழுதி வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து எல்லாம் மறந்துட்டு இந்த வேகமான உலகத்துல ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் இழுத்து பிடிச்சி கொஞ்சமாச்சு ஒரு 500 பேர் 1000 பேர் கேட்கணும் அப்படிங்கறக்காக நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஆழமா பாருங்க, எல்லோருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா புரிதல் வந்தாலும் அதுல வைராக்கியம் அப்படிங்கிறது வராம இருக்கும் ஆச்சுங்களா. அதனால அந்த வைராக்கியத்திற்கு இந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கணும். நான் படிக்கிற பாருங்க. புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார், கொடையில்லை கோலில்லை கொண்டாட்டம் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றாட்கே ஆச்சுங்களா. நீ உங்க கல்யாணமாயி வறுமையில் இருக்கீங்கன்னு வைங்க, பொருளாதாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வைங்களேன், வாழ்க்கை துணைக்கு புடவை கிழிஞ்சிருச்சுன்னா அல்லது அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா இருக்கிற சூழலை நான் சொல்றேன். புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, எப்போ திருமூலர் காலத்திலேயே இப்ப சொல்லணுங்களா. சரி, புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலார் ஆனார் ஆச்சுங்களா. வாய்ப்பு எதுவும் கிடைக்கலனா இருப்பாங்க, வாய்ப்பு கிடைச்சா அன்பில்லாம இருப்பாங்க. அடையப்பட்டார்களும் அன்பில்லார் ஆனார், கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டம் இல்லை ஆச்சுங்களா, எதுவுமே கிடையாது, நடை இல்லை நாட்டில் நடங்கு இயங்குகின்றார்க்கே, ஒரு மனுஷ பிறவியா கூட மதிக்க மாட்டாங்க, இதுதான் ரியாலிட்டி. சரி, அப்பத்தைக்கு வந்து உங்களுக்கு கூட அப்படியே போயிட்டு இருக்கலாம், ஆனால் இதன் எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். இந்த உலகம் அப்படிங்கிறது நீங்க ப்ரொவைடராக நீங்க வந்து எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறவங்களா இருக்கணும். ஏன் ஆண்களுக்கு இந்த கஷ்டம், ஏன் இப்படி சீரழியணும், தன்னை இழந்து தன் ஆற்றலை இழந்து பலவீனமாகி அதெல்லாம் ஆகிறதும் இல்லாம பொருளாதார சப்போர்ட் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாலும் நிரந்தரமா, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை பற்றி கொள்ளுங்கள், புரிஞ்சுதுங்களா. அவன்தான் பாதை, அவன்தான் வழி, அவன்தான் எல்லாம், அவன் இன்றி ஒன்றும் இல்லை. நம்ம மேல எப்பவுமே அன்பா இருக்கிறது இறைவன் மட்டும்தான் ஆச்சுங்களா. நான் சொல்றது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சரிங்களா, அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து. ஆனா நம்ம வந்து குறிப்பாக மனிதனா பிறக்கிறது பெரிய விஷயம், ஆண் தேகம் கிடைச்சு பிறக்கிறது பெரிய 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 விஷயம். அதுல கிடைச்சுமே வந்து மிருகமோல போல வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. திருமூலர் அப்படியே சொல்லியிருக்காரு, நான் இன்னொருக்க படிக்கிறேன். புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார், கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டம் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கள். வாழ்க வளமுடன்.